ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ரெண்டரிங் ஆப்ஷன் தான் பார்க்கலாம். ரெண்டரிங் ஆப்ஷன் போகணுன்னா வியூவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ரெண்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஓரியன்டாக ரெண்டர் பண்ணலாம், இல்லை காம்பனண்ட் ஓரியன்டாக ரெண்டர் பண்ணலாம். இந்த பார்ட் ஓரியன்ட் ரெண்டர் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 1லேருந்து 5 வரைக்கும் யூஸ் ஆகும். காம்பனண்ட் ஓரியன்ட் ஷிஃப்ட் 1லேருந்து 5 வரைக்கும் யூஸ் ஆகும். இப்போ நான் ஒன்றுனா எப்படி உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு காட்ட போகிறேன். கண்ட்ரோல் 1 அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு வயர் ஃப்ரேமில் வரும். கண்ட்ரோல் 2 அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஷேடடில் வரும். கண்ட்ரோல் 3 அமுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இஷ் கலரில் வரும். கண்ட்ரோல் 4 நார்மல் பார்ட் மார்க். கண்ட்ரோல் 5 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகும், டார்க்காக இருக்கும், உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். இதே தான் காம்பனண்ட்லேயும் நடக்கப்போகுது. ஆனால் வந்து ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட்டு. ஷிஃப்ட் 1 அமுக்குனா ஒயர் ஃப்ரேம், ஷிஃப்ட் 2 வந்தனா ஒயர் ஃப்ரேம்லேயே ஷேடட், ஷிஃப்ட் 3 வந்து உங்களுக்கு ஒயிட் இஷ், ஷிஃப்ட் 4 வந்துக்கு உங்களுக்கு நார்மல், ஷிஃப்ட் 5 வந்து ஹைலைட்டடாக இருக்கும். இதே தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரிய போகுது. இப்போ நான் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ இப்படி நம்ம பார்ட்ஸ் இல்லைனா காம்பனன்ட்ஸ் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், சி யூ அட் நெக்ஸ்ட் செஷன்.